கவிஞர் வாழ் எழுதின பாடல்கள் எப்பவுமே ஒரு எனர்ஜி தரக்கூடிய ஒரு பாடலாக தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவர் எழுதின ஒரு பாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வணக்க நண்பர்களே நான் அவங்க ஜேபி உன்னாலே உன்னால திரைப்படத்தில் கவிஞர் வாழ் எழுதின பாடல் ஜூன் போனால் ஜூலை காற்று இந்த பாடல் இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் இந்த பாடலை ரெண்டு பேர் படி இருக்காங்க கிறிஸ் மற்றும் அருண் இவங்க ரெண்டு பேர் தான் பாடியிருக்காங்க ஒரு தோல்வியை கொண்டாடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த பாடல் வந்து வந்திருக்கும் அதாவது தோல்வி அப்படிங்கிறது ஒரு வெற்றியை அடையிறதுக்கான ஒரு வழியாக இருக்க போகுது வெற்றியை நம்ம கொண்டாடுறமோ இல்லையோ தோல்வியை நிச்சயமாக கொண்டாடி ஆகணும் தோல்வியை எந்த அளவுக்கு கொண்டாடலாம் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலியமாக நீங்கள் பார்க்க முடியும் இந்த பாடலில் பார்த்திங்கன்னா தோல்வியை அடைஞ்ச ஒருத்தனுக்கு அவன் வந்து எப்படி லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க அதுக்கு தான் அவர் வரியில் கொடுக்குறாரு நேற்று என்பதும் கையில் இல்லை நாளை என்பதும் பயில் இல்லை இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு இன்னைக்கு மட்டும்தான் நிச்சயமான ஒரு விஷயமா இருக்குது அதை தான் நம்ம கொண்டாடணும்னு சொல்லி சொல்கிறாரு தோழா மொத்த கூத்துக்கள் யாருக்காக மொத்த பூமியும் கூத்துக்காக தான் சொல்லி சொல்கிறார் இந்த பூமியே நமக்காக தான் நம்ம கூத்துக்காக தான் அப்படின்னு சொல்லி பாடுறாரு அதே போல் அடுத்தடுத்த வரிகளை பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும் அறைக்குள்ளே மழை வருமா வா குதூகலமாய் வீட்டுக்குள்ளேருந்துகிட்டு இருந்தோம்னா மழையை ரசிக்க முடியுமா வெளியே வாயா வெளியே வந்து பாரு அப்போ தான் என் மழையை ரசிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பாடலை வந்து கொடுத்துருப்பாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூமி பந்து எங்கள் கூடை பந்து அந்த வானம் வந்து கூரை செய்ததென்று அப்படி சொல்லி படிப்பார் அதாவது இந்த பூமி எங்கள் கூடை பந்து அந்த வானம் வந்து கூரை செய்ததென்று அதுக்குள்ள நாங்கள் விளையாட போகிறோம் அப்படி வேணால் வந்து பாரு அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து சொன்னார் கரை இருக்கும் நிலவினை செலவு செய் சிறை இருக்கும் மனங்களை பறவை செய் கரை இருக்கக்கூடிய நிலவை சலவை செய் சிறை இருக்கக்கூடிய மனங்களை பறவை செய் இந்த உலகத்தில் எந்த பூக்களும் கண்ணீர் சிந்து கண்டதில்லையே அப்படி சொல்லி சொல்றாரு எந்த பூக்களுமே கண்ணீர் சிந்து கண்டதே இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இருப்போமா வெளிப்படையாய் சிரிப்போமா மலர்கூடையாய் அப்படின்னு சொல்லி பாடுறாரு சிற்பி வீரர்களோ சிலை செதுக்குமே பெண்ணின் வீரர்களோ நம்மை செதுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அடுத்தடுத்த வரையில வந்து அப்படி எப்படிதான் வருதுன்னு தெரியாது அந்த மாதிரி அழகை கொடுத்துருப்பாரு கடைசியாக பாருங்கள் ஒரு அணுகுண்ட தூக்கி போட்ட மாதிரி ரொம்ப காதலை இந்த பூமி கண்டிருக்கும் பல மாற்றங்கள் வந்து வந்து போயிருக்கும் இந்த உலகத்தில் எவனுமே ராமநிலையன்னு சொல்லிட்டு டபால்னு போட்டு உடைச்சிடறாரு அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய வரிகளை வந்து தன்னோட பாடலில் வைக்கிறதுல வந்துட்டு கைவந்த கலை வாளிக்கு மட்டுமே ஸோ அதனால தான் வந்துட்டு அவரோட பாடல்கள் எப்போயுமே வந்துட்டு இளைஞர்களுக்கு வந்து பிடிக்கும் ஸோ இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நிச்சயமாக பிடிச்ச பாடலாக தான் இருக்கும் உங்களோட பிடிச்ச பாடல்கள் வரிசையில் இந்த பாடலும் ஒன்றா தான் இருக்கும் இந்த பதிவுக்கு அப்புறமா மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை போட்டு கேட்டு ரசிங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கமெண்ட்டை போடுங்கள் நண்பர்களே வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் என்னுடைய இந்த நண்பர்களே இது ஜே பிஸ் காஃபி சுலவர் காஃபி உங்களுக்காக சுட சுட